சென்னை கொண்டித்தோப்பைச் சேர்ந்த ஆசி தம்பி என்பவரது வீட்டிலிருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள செம்மரக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இவரது வீட்டில் செம்மரக்கட்டைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டபோது வெள்ளி மாநிலத்திற்கு கடத்தப்பட இருந்த 2 டன் செம்மரக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. ஆசி தம்பியை கைது செய்த காவல்துறையினர் பறிமுதல் செய்யப்பட்ட செம்மரக்கட்டைகளை வனத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். பிளாஸ்டிக் வியாபாரம் செய்து வருவதாக கூறப்படும் ஆசை தம்பி பல ஆண்டுகளாக செம்மர கடத்தலில் இடைத்தரகர் வேலை செய்து வந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது.